ஒமைக்ரான் தொற்று பரவலால் பாதுகாப்பு குறித்து அரசு கெஞ்சுவதாகவும் மக்கள் மிஞ்சுவதாகவும் இருக்கக்கூடாது என மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேட்டியளித்துள்ளார். ஒமைக்ரான் என்பது மிக வேகமாக பரவக்கூடிய தன்மை படைத்த உருமாறிய கொரோனா. அடுத்த 2 வாரங்களில் பரவல் அதிகமாக வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் சிவில் சர்வீஸ் பயிற்சிக்கான தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக சுகாதார முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்களிடையே கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒமைக்ரான் பரவல் குறித்த கேள்விக்கு அவர் பயமுறுத்த கூறவில்லை, படிப்படியாக எண்ணிக்கை ஏறுவது கவலை அளிக்கிறது. நோய் பரவல் பரவாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தாலும் அதை எதிர்கொள்ள மறுபுறம் மருத்துவ கட்டமைப்புகளை தமிழக முதல்வர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கண்காணித்து வருகிறார். ஒமைக்ரான் என்பது மிக வேகமாக பரவக்கூடிய தன்மை படைத்த உருமாறிய கொரோனா என்றும் தடுப்பூசி போட்டிருந்தால் அதிக பாதிப்பு இருக்காது என்பது அரசு கணித தகவல் என்றும், ஆனால் இதன் எண்ணிக்கை ஏறிதான் இறங்கும் என்றும், தற்போது 2 தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கும் வருகிறது, ஆனால் அதில் நுரையீரல் பாதிப்புகள் அதிகளவில் குறைவாக உள்ளது எனவும், டெல்டா இன்னும் தமிழகத்தில் முழுமையாக போகவில்லை என்றும், ஒமைக்ரான் போன்றவற்றிற்கு தடுப்பூசி மற்றும் முகக்கவசம் போடுவதே முழுமையான பாதுகாப்பு எனவும், முதல்வரே நேரடியாக அழகில் இறங்கி முகக்கவசம் அளிக்கிறார் எனவும், எனவே பொதுமக்கள் சுகாதார வழிமுறைகளை தங்கள் கடமையாக நினைத்து பின்பற்ற வேண்டும் எனவும் கூறினார். வந்து மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி சிவில் சர்வீஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். அதுக்கு வந்து இந்த நம்மளோட ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற சிவில் சர்வீஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ள மாணவர்களுக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய அந்த கோர்ஸை வந்து அவங்க தொடங்கியிருக்காங்க. அதில் என்ன வந்து பேச அழைத்தாங்க. அந்த அனைத்து மாணவர்கள் குறிப்பாக அதோட இவங்களோட ஃபேக்கல்ட்டி எல்லாம் இவ்வளோ சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணி அந்த மாணவர்களும் பல்வேறு கேள்விகள், அப்புறம் எங்களோட அனுபவங்கள்லாம் அவங்கள எப்படி படிக்கணுங்கிறதுக்கான முதல்கட்ட ஸ்பீச் நான் கொடுத்தேன். பட் ஜென்ரலி அவங்களோட அமைப்பில் அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்கிறதுனால அந்த கல்லூரி நிர்வாகத்தை நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதே மாதிரி என்னோட மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒரு பழனிசாமி ஐஏஎஸும் 2 பேரும் இணைந்திருந்தோம்.